நஜிபுல்லா சதுரன் அதிரடி ஆட்டத்தை காட்டி அடிச்சு தூள் கிளப்புவாருன்னு பார்த்தா வந்ததுக்கு 10 பால் ஃபேஸ் பண்ணிட்டு 13 ரன்ஸ் அடிச்சு தூக்கி அடிச்சு கை மேல கேட்ச் கொடுத்துட்டு போக உஸ்மான் கனி மட்டும் மிடில் ஓவர்ஸ் செஞ்சு டெத் ஓவர் வரைக்கும் தனியால களத்தில் நின்று டீமுக்காக போராடி ஒரு பக்கம் விக்கெட் மேல விக்கெட் போயிட்டே இருக்கும்போது லோட் அவுட்லாம் போக விடாம முக்கியமான 30 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போக டெத் ஓவர்ஸ்ல போலிங் பண்ண அந்த சாம் கரன் மிச்சம் மீதி இருக்க விக்கெட் மேல விக்கெட் எடுத்து போட்டு ஓவரால 5 ஃபர் விக்கெட் எடுத்து இங்கிலாந்து டீமுக்காக டி20 இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் 5 ஃபர் எடுத்த பிளேயர் சொல்லிட்டு சாம் கரன் ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல ஆப்கானிஸ்தான் டீம் ஆல் அவுட் ஆகி ஜஸ்ட் 113 ரன்ஸ் மட்டும் தான் இங்கிலாந்துக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண வந்த இங்கிலாந்து ஓபனர்ஸ் ஜாஸ் பட்லர் அண்ட் அலெக்ஸ் ஹெல்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்த டார்கெட்டே கம்மியா இருந்தாலும் நாங்க ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தட்டி தட்டி ஆடி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணேன் போக போக கொஞ்சம் ஃப்ளோ பிடிச்சி பட்லர் பவுண்டரி அடிக்க ஸ்டார்ட் பண்ண நேரமா பார்த்து பருக்கி ஓவர்ல அன்பார்ச்சுனேட்டா மிஸ் டைம் ஷார்ட் ஆடி ஜாஸ் பட்லர் விக்கெட் லூஸ் பண்ணேன் அடுத்த ஓவர்ஸ்ல அலெக்ஸ் ஹெல்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அடிச்சாட ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு போக டேவிட் மலானா லியாம் லிவிங்ஸ்டன் டைம் எடுத்து பவுண்டரி ரெடில் பண்ணி ஆளுக்கு 20-30 ரன் ஸ்கோர் பண்ணி மேட்ச் பினிஷிங் நோக்கி கொண்டு போக ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து டீமுக்கு ஜஸ்ட் 113 ரன்ஸ் மட்டுமே டார்கெட்டா கொடுத்திருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல டைட்டான போலிங் போட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு டஃப் கொடுத்து விக்கெட் எடுத்து மேட்ச் டீப்பா கொண்டு போக சப்பையா வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல இங்கிலாந்து 5 விக்கெட் லூஸ் பண்ணி எங்க பரபரப்பா மேட்ச் கொண்டு போயிடுவாங்களோ நினைக்கும் போது ரெண்டு பவுண்டரி அடிச்சு மேட்ச் முடிச்சு விட இங்கிலாந்து மாதிரி ஒரு வெயிட் டீம் சேசிங்ல 120 ரன்ஸ்க்கு பில டார்கெட் சேஸ் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் டீம் என்னதா தோத்து போயிருந்தாலும் இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் பெருசா அடிக்க விடாம டைட் கொடுத்து கிட்டத்தட்ட 10-12 ஓவர்லயே முடிய வேண்டிய மேட்ச்ல டஃப் கொடுத்து டைட் போலிங்ல விக்கெட் எடுத்து போட்டு ஆல்மோஸ்ட் 19 ஓவர் வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு கொண்டு போய் தான் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போலிங் அண்ட் ஃபீல்டிங்ல டஃப் ஃபைட் கொடுத்து மேட்ச் தோத்துருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் கம்மி டார்கெட்டா இருந்தாலும் காஷியஸா சேஸ் பண்ணி கம்ஃபர்டபிளா மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இங்கிலாந்து டீம்